இயக்குனர் சீனு ராமசாமி வந்து தென்மேற்கு பருவக்காற்று கூடல் நகர் தர்மதுரை போன்ற படங்களை இயக்குனவர் அவார்ட் கூட அவருக்கு கிடைச்சிருந்தது இப்போ அவர் ட்விட்டரில் தனது உயிருக்கு ஆபத்து என்றும் முதல்வர் உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கருத்து பதிவிட்டிருக்கிறார் இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷ் உதயிடம் கேட்கலாம் தினேஷ் உதய் சீனு ராமசாமி என்ன காரணத்திற்காக இந்த மாதிரியான ஒரு கருத்தை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார் விவரங்கள் என்ன சிவசங்கரி இயக்குனர் சீனு ராமசாமி இன்று காலை ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருந்தார் அந்த ட்விட்டர் பதிவில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் முதல்வர் உதவ வேண்டும் என்றும் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவரிடம் தொலைபேசி வாயிலாக இது தொடர்பாக கேட்கப்பட்டோம் அப்போது அவர் வந்து இதே கருத்தை தான் முன்வைத்திருந்தார் அதன் பிறகு அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் என்றால் 800 திரைப்படம் விவகாரம் தொடர்பாக அவர் இதற்கு முன்பாக பேசியிருந்தார் இதன் காரணமாக அவருக்கு வந்து சில முரணான விஷயங்களும் தொலைபேசி வாயிலாக சில அழைப்புகளும் வந்ததாகவும் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் தொடர்ச்சியாக இந்த 800 திரைப்பட விவகாரம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது விஜய் சேதுபதி இந்த திரைப்படத்திலிருந்து விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது இதனை கருத்தில் கொண்டு இயக்குனர் சீனு ராமசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தார் அந்த பதிவுகள் சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது இந்த பதிவுகள் தொடர்பாக அவர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் செய்தியாளர் சந்திப்பு வந்து நடைபெற இருக்கிறது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் செய்தியாளர்கள் வரும் பட்சத்தில் அவர்களிடம் நேரடியாக இந்த விவகாரம் தொடர்பாகவும் அவர் பேச இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருந்த அந்த ஆடியோ பதிவு வந்து நமக்கு அனுப்பியிருந்தார் அதே போல அரசியல் சார்ந்தோ அரசியல் கட்சிகள் மீது எந்த குற்றச்சாட்டையும் நான் முன்வைக்க விரும்பவில்லை ஆனால் ஒரு சிலர் எனக்கு எதிர்மறையான விஷயங்களை வந்து இந்த 800 விவகாரம் தொடர்பாக வந்து தெரிவித்து வருகின்றன தமிழ் சார்ந்து பல்வேறு விஷயங்களை நான் வந்து பேசி வருகிறேன் தமிழ் என்னுடைய தமிழ் உணர்வு சார்ந்தும் நான் பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறேன் இந்த தமிழ் சார்ந்து நான் பேசக்கூடிய விவகாரம் தொடர்பாக எனக்கு எதிர்மறையான விஷயங்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக நான் செய்தியாளர்கள் சந்திக்க விரும்புகிறேன் என்று அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறேன் சிவசங்கரி கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி தினேஷ் உதய் தற்போது இயக்குனர் சீனு ராமசாமி பேசிய ஆடியோ பதிவுகளை கேட்கலாம் எந்த ஒரு அரசியல் இயக்கத்தை பற்றிய புகாரோ எதிர்வினையோ கிடையாது நான் எடுத்த இந்த தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாடு பற்றிய மிக தெளிவான சில விஷயங்களையும் அது சார்ந்து எனக்கு ஒரு சிலரிடமிருந்து வருகிற எதிர்வினைகளை பற்றி நான் பேச போகிறேன் கண்டிப்பாக இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியை பற்றியும் இல்லை எந்த ஒரு அரசியல் இயக்கத்தை பற்றிய புகாரோ எதிர்வினையோ கிடையாது நான் எடுத்த இந்த தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாடு பற்றிய மிக தெளிவான சில விஷயங்களையும் அது சார்ந்து எனக்கு ஒரு சிலரிடமிருந்து வருகிற எதிர்வினைகளை பற்றி நான் பேச போகிறேன் கண்டிப்பாக இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியை பற்றியும் இல்லை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி எஸ்சிவி டிசிசிஎல் விகே டிஜிட்டல் ஆதார் ஜாக் டிவி அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல் டாடா ஸ்கை சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்